அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் ஆன்மீக தகவல் என்னவென்றால், இந்தியாவிலே எங்கும் இல்லாத நம்ம உச்சிஷ்ட விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க, இந்த வீடியோ அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, நெல்லை சந்திப்பில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணிமூர்த்தீஸ்வரம். இங்கு விநாயகப் பெருமானுக்கு தனி ஆலயம் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலின் மூலவரான விநாயகப் பெருமான் நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தி வைத்தபடி காட்சி தருகிறார். தன்னுடைய 32 தோற்றங்களில் 8வது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதியாக இத்தலத்தில் விநாயகப் பெருமான் அல்பாத்து வருகிறார். இந்த ஆலயத்துக்கு முன்பு நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. இந்த கோபுரத்துக்கு முன்பே பார்த்திங்கன்னா இதேபோல் நல்ல அழகான இயற்கை வளங்கள் உள்ள ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைந்துள்ளது. நண்பர்களே, 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஆசியாவிலே ராஜகோபுரத்துடன் தனி மூலவராக விநாயகர் வீற்றிருக்கும் ஒரு சில ஆலயங்களில் ஒன்றாகும். 8 நிலை மண்டபங்கள், 3 பிரகாரங்கள் கொடிமரத்துடன் கூடிய அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். இந்த கோவிலில் சிவலிங்கம், காந்திமதி அம்மன், 16 சோடச கணபதிகள், கன்னிமூல கணபதி, வள்ளிதேவானை, சமேத சுப்பிரமணியர், சொர்ண ஆகாசன பைரவர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்திற்கு ரிஷி தீர்த்தம், ருத்ரபாத தீர்த்தம் என்ற 2 தீர்த்தங்கள் உள்ளன. வன்னிமரம், பனைமரம் ஆகிய இரண்டுமே இந்த கோவிலின் தலவிருட்சமாக அமைந்துள்ளன. நண்பர்களே, இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நண்பர்களே, இங்கு ஒரு முக்கிய அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை சூரிய ஒளி வந்து நம்ம விநாயகப் பெருமான் இருக்கும் கருவறை வரைக்கும் அந்த ஒளி வருமா, இது இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு வருஷம். இதுதான் ஒரு முக்கியமான அதிசயம் நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் வற்றாத ஜீவநதியும் வேதங்களில் புகழப்பட்ட புண்ணிய நதிகளில் ஒன்றான நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி நதி வடக்கு முகமாக உத்திரன் வாகினி ஓடுகின்ற பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் அருகில் பைரவ தீர்த்தம் என்னும் உன்னதமான தீர்த்தக்கட்டம் உள்ளது. இதில் நீராடி விநாயகரை வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் நண்பர்களே. அதுபோக நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஈசான பாகத்தில் அமைந்துள்ள ஒரே விநாயகர் ஆலயம் நம்ம உச்சிஷ்ட விநாயகர் ஆலயம் தான். நண்பர்களே, இந்தியாவில் எங்குமே தேடினாலும் கிடைக்காத நம்ம உச்சிஷ்ட விநாயகர் கோவில் இங்கே இருப்பது நிறையவத்துக்கு தெரியலை. அதுபோக நம்ம ஊரில் இருக்கிறவங்களே இந்த கோவில் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த அட்ரஸ் நாங்கள் சொல்கிறோம். அதுபடி வந்து நீங்கள் விநாயகப் பெருமான் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தச்சனூருக்கு ஷேர் ஆட்டோ அடிப்பாங்க. அந்த ஆட்டோவில் இறங்கினா உடையார்பட்டி பைபாஸ் ரோட்டில் இறங்குங்க. அங்கே இறங்கி அந்த பைபாஸ் ரோட்டு எதில் பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும், அதுக்கு அருகே உச்சிஷ்ட கணபதி ஆலயம் செல்லும் வழி என்ற ஒரு போர்டும் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் தான் நம்ம உச்சிஷ்ட விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. நண்பர்களே, இன்று முதல் இந்த கோவிலுக்கு வந்து வந்து வழிபட்டு போக அனைத்து பக்தர்களுக்குமே எல்லா நன்மையும் கொடுத்துருக்காரு நம்ம உச்சிஷ்ட விநாயகர் கோவில். அது பார்த்திங்கன்னா காலையில் முதல்ல 8:00-9:00 வரைக்கும் பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக அதை அமைஞ்சிருக்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ அனைவருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். நண்பர்களே,